பொன்னியின் செல்வன் கோப்ரா படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்க விக்ரம் அடுத்ததா ப ரஞ்சித் இயக்குற மைதானம் அப்படிங்கிற தன்னோட 61வது படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படம் பத்தி ஒரு பேட்டியில ப ரஞ்சித் என்ன சொல்லி இருக்காருன்னா, விஜய்க்காக ஒரு மேஜிக்கல் ஸ்கிரிப்டை எழுதி வச்சிருந்தேன். அந்த ஸ்கிரிப்டை பேட்மேன் பட பாணியில் இயக்க திட்டமிட்டிருந்தேன். அப்படி விஜய்க்காக உருவாக்குன அந்த கதையை தான் இப்போ விக்ரமை வச்சு இயக்க போகிறேன்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் விக்ரம் நடிக்கிற மைதானம் படத்தை இயக்குனதுக்கு அப்புறமா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்காக கமல்ஹாசனை வச்சு ப ரஞ்சித் தன்னோட அடுத்த படத்தை இயக்க இருப்பதாகவும் இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா சூர்யாவும் ப ரஞ்சித்தும் இணையிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சார்பட்டா பரம்பரை படத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா சூர்யா தான் நடிக்க வேண்டியது இருந்துச்சான். ஆனால் சூர்யாவால் நடிக்க முடியாமல் போக அதுக்கப்புறம் தான் ஆர்யாவை வச்சு அந்த படத்தை முடிச்சிருக்காரு ப ரஞ்சித்.